Let's go.
Thank you.
ديبا انا
¡Gracias!
حاجة بره. Thank you.
أنا أقول لك
Yo, yo, honey singer. Thank you.
ஹரிஷ் அந்த நம்பரை காட்டு அவன் போட்டு நடும் ஒரு இது ஒன்று கீழே விழுந்த பேர் பேர் என்ன கொடுத்து அங்கு
போடுமா வரும் போடுவோமா
மயிலத்துமடு மாதவனை மேய்ச்சத்தர் அபகரிப்புக்கு எதிரான பண்ணையாளர்கள் முன்னெடுத்த போராட்டத்துக்கு இன்று 24வது நாள் பூர்த்தியாகிறது. 24வது நாள் பூர்த்தியாகும் வேளையிலே நாட்டுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரிடம் மட்டக்களப்பு ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த வாயிலே இந்த பண்ணையாளருடைய பிரச்சனை ஒரு நியாயமான பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு வேண்டும் என்றதை வலியுறுத்தும் வகையாக நாங்கள் பண்ணையாளரிடம் இணைந்து காணாமாக்கப்பட்டவர்களுடைய சங்கம், ஏனைய தொழிற்சங்கங்கள், சிவில் சமூக ஒன்றியங்கள், ஏனைய கட்சிகள், மத தலைவர்கள்,
பொதுமக்கள் இளைஞர்கள் விளையாட்டு கழகங்கள் பலரும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே காணாமாக்கப்பட்டவர்கள் இவ்வாறு மாவட்டத்தில் இருக்கும் சகலரும் இணைந்து நாங்கள் இன்று ஒரு பாரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு தயார் நிலையில் இருந்தோம். ஆனால் இன்று காலையிலே நாங்கள் உண்மையிலே செங்கலடி பாடசாலையிலே இருக்கும் மாணவர்களுடைய கௌரவத்தையும் பாதுகாக்க வேண்டும், பழைய மாணவருடைய கௌரவத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் இன்று ஜனாதிபதி வருவது செங்கலடி பாடசாலை நிகழ்வுக்கு அந்த அடிப்படையிலே ஜனாதிபதியுடைய அந்த நிகழ்வுக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தாம நாங்கள் வீதியோரத்திலே அமைதியான முறையிலே இன்றைய போராட்டத்தை முன்னெடுத்த பொழுது போலீசார் வந்து அவரிடம் தெரியப்படுத்தியிருந்தோம், நாங்கள் எந்த வகையிலும் இதை குழப்ப மாட்டோம். ஆனால் போலீசார் தங்களுடைய படையலை இறக்கி தண்ணி அடிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கண்ணீர் பூ அடிக்கிறதுக்குரிய ஏற்பாடையும் செய்து நீதிமன்ற தர உத்தரவு உங்களை இந்திரத்தை இருக்க விட மாட்டோம் என்று சொன்னதின் அடிப்படையிலே எங்கட மக்கள் ஏன் நேற்றைய தினம் அம்பிகை சுமரத்த தேரர் நிற்கலாம் என்ற ஏன் நாங்கள் நிற்கிறாது? சர்வதேச நாடுகளுக்கு உலகத்துக்கு நாட்டிலே சிங்களவருக்கு ஒரு நீதி தமிழருக்கு ஒரு நீதி என்ற செய்தியை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இன்று நாங்கள் இந்த வீதியிலே நாங்கள் இடையால நிற்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டோம். உண்மையிலே நாங்களுடைய நோக்கம் இந்த போலீசாருடைய இந்த அணிகளை உடைத்து உள்ளே நுழைந்து ஜனாதிபதியுடைய கூட்டத்தை கொடுப்பதற்கு மிக இலகுவாக ஒரு 5-10 நிமிடங்கள் இந்த இளைஞர் ஒன்றாக திரண்டிருந்தால் நாங்கள் செய்திருக்கலாம். நாங்கள் கூட அந்த ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் மாதிரி நாங்கள் வழிகாட்டுறதுக்கான காரணம் தமிழர்கள் அந்த அந்த போலீசாரை மீறி போக போனால் அடிக்கிறார்கள், தொடக்கூடாத இடங்களை தொடர்கிறார்கள், நசிக்க கூடாததை நசிக்கிறார்கள், கொலை முயற்சி செய்கிறார்கள், காலால படாத இடங்களுக்கு உழைக்கிறார்கள், படக்கூடாத இடங்களுக்கு. ஆனால் திக்கு வந்தால் தொப்பி கொராடி இஞ்சி இருக்கிற ஸ்டார் கலட்டுறது திக்கு திக்கு விழுந்துறது தண்ணி கொடுங்கன்றார்கள். இதான் இலங்கையினுடைய போலீசாருடைய நிலைமை. ஏன் இந்த சகோதரி கூட நான் இன்றுதான் இந்த சகோதரியை கண்டிருக்கிறேன். ஒரு ஊடகவியலாளர் நீதானே சாணக்கியனுக்கு சர்வதேச செய்தி கொண்டு போற ஒரு ஊடகவியலாளரை கூட ஒரு பெண் ஊடகவியலாளர் கூட அச்சுறுத்தும் பொழுது வேடிக்கை பார்த்த இந்த போலீசார் இன்று எங்களுடைய மக்களுடைய நியாயமான இந்த போராட்டத்தை நசுக்குவதற்கு ஆயிரம் கணக்கானவர் வந்திருக்கிறார்கள். இதிலே நாங்கள் இந்த இன்றைய நாளிலே சொல்ல விரும்பிய செய்தி என்னென்னு சொன்னால் இன்று 24வது நாள் எங்களுடைய மயிலத்தமடு மாதவனை மேச்சுத்தரை மீட்டெடுக்கும் இந்த போராட்டத்துடைய வடிவம் மாறும். ஆனால் போராட்டம் தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுப்போம். பன்னியாரர் வீதியோரத்தை நின்று 24 நாள் போராடி இருக்காவிட்டால் இன்றைய நிலையிலே மயிலத்தமடு மாதவனை முழுமையாக எங்களுடைய கையை மூறி போயிருக்கும். நாங்கள் கேட்கிறது ஒரு நியாயமான ஒரு விடயம். விவசாய ஆரம்ப கூட்டத்தை எடுத்த தீர்மானத்துக்கு அமைவாக எங்களுடைய கால்நடைகளை மேய்ச்சதரைக்கு கொண்டு போனால் அந்த மேய்ச்சதரையில ஏனைய பகுதியிலிருந்து வந்திருக்கிற உழவு இயந்திரங்களை வைத்து வேலை செய்யும் பொழுது எங்களுடைய பண்ணையாளர் எவ்வாறு அந்தரத்தை வேலை செய்வது, எங்களுடைய பண்ணாளர் எவ்வாறு எங்களை அந்த மாடை அங்க வைத்து மேய்க்கிறது, இது ஒரு நியாயமான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு மகவெளி அதிகார சபையினுடைய அமைச்சரால் வழங்க முடியாது, எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபரால் வழங்க முடியாது, மாவட்டத்திற்கு ராஜாங்க அமைச்சரால் வழங்க முடியாது என்றால் மாவட்டத்திற்கும் ராஜாங்க அமைச்சருக்கு இன்று வேலை தங்களை சிறைக்கு போகாம பாதுகாக்கும். அந்த அடிப்படையிலே தமிழ் மக்களுக்காக நாங்கள் தொடர்ச்சி இந்த ஒரு ஒற்றுமையுடன் நாங்கள் இந்த போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் என்ற செய்தியை சொல்லி எங்களுடைய மயிலத்தமிழ் மாதவனை போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தை வடிவம் மாறினாலும் தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற செய்தி இந்திரத்தை சொல்ல விரும்புகிறோம். நன்றி. வணக்கம் சுரேஷ் அண்ணா Thank you.